வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பார்க்க போறோம். சாரி, பிளாக் கிடையாது, ஒரு சூப்பர் டூர் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் டூர் பார்க்க போறோம். இவ்வளோ நாள் வந்து நம்ம வேற வேற கிச்சன்லாம் பார்த்துருப்போம். இது வந்து நம்ம ரியல் கிச்சன், நம்ம வீட்டு கிச்சன், நம்ம பார்த்து பார்த்து பண்ண ஒரு கிச்சன், அதுவும் கனவு மாதிரி ஒன்று பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு கிச்சன். அதோட டூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய கிச்சன்ல உங்களுக்கு நிறைய வாடகை வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு கிச்சனையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்னைக்கு நம்ம சொந்த வீட்டோட கிச்சன் நமக்கு காட்ட போகிறேன். அதே போல் இது எவ்வளோ ஆசையாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். வாங்க வாங்க, நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம். வாங்க வாங்க, இப்படியே வந்து இப்படி இப்படி வந்து முடிச்சிடறேன். இப்படி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வாங்க. நம்ம உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாக தான் இருக்கும். இங்கே நாங்கள் எதுவுமே பண்ணலை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஷூட்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கேமரா வைக்கிறதுக்கு, கேமரா ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கெலாம் இடம் வேணும். அப்புறம் கேமரா வீடியோ எடுக்கிறவங்க வந்து முன்னாடி நிற்கணும் இல்லையா, அதுக்கெலாம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு இங்கே எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இடத்த நம்ம வந்து எம்டியாகவே விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கவுண்டர் டாப் வந்து நம்ம ஐலாண்ட் கிச்சன் தான் பண்ணியிருக்கோம். முதல்ல நான் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் கிச்சன் பண்ணியிருக்கோம். நம்ம அடுப்பு வந்து ஓரமாக இருக்காது, சென்டரில் தான் இருக்கும். அதே போல் நம்ம அடுப்பு வந்து ரெண்டு அடுப்பாக வந்து பண்ணலாம். ஒன்று ஓரமாக ஒரு அடுப்பும் நடுவில் ஒரு அடுப்பும் பண்ணலை. நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக இருக்கட்டும், அப்புறமா வீடியோக்கு சமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் ஒரே அடுப்பாகவே நம்ம பண்ணிக்கலாம். எதுக்கு ரெண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரே அடுப்பாகவே பண்ணிட்டோம். அதுவும் சென்டரில் ஐலாண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்குது. நம்ம நாலு பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதில் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, நாங்கள் டின்னர், லஞ்ச் எல்லாமே இதிலேயே சாப்பிட்டுக்கோம். ஏன்னா கொஞ்சம் பெருசாகவே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நாலு சேர்லாம் இதில் போட்டோம்னா இந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு தாராளமாக இருக்கும். அப்புறம் வாங்க, எப்படி அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து சேர், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கவுண்டர் போட்டு அதுக்கு மேலே உட்கார சேர் இருக்குல்லையே, அது உள்ளே தள்ளி விட்டுறதுக்காக இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதை ஒட்டினா போல் நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மெட்டீரியல் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்ப நான் கடைசியாக ஒன்று உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு காட்டிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது. சிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டேப் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா, ஒன்று நல்ல தண்ணி, ஒன்று உப்பு தண்ணி. ஏன்னா நமக்கு ரெண்டுமே வேணும். ஏன்னா ரெண்டு இருந்தால் தான் காய்கறி கழுவை, அரிசி கழுவை இந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால நல்ல தண்ணியும் ஒரு பைப்பில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம நிறைய வீட்டுங்களில் குடியிருந்த அனுபவம் நமக்கு இருக்குது. சரி, ஒரு பைப்பில் நல்ல தண்ணி வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லி எனக்கு ரெண்டு பைப் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பைப் வைக்க சொல்லியிருக்கேன். சிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சிங்க், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நார்மல் சிங்கத்தை விட்டு இது பெரிய சிங்காக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க ரெண்டு பவுல் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ரெண்டு பவுல் இருந்துச்சுன்னா என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. நமக்கு வந்து எப்பயுமே பாத்திரம் வந்து அதிகமாக சேரும், விளக்குறதுக்கு அதிகமாக சேரும். அதனால ரெண்டு சிங்க் இருந்துச்சுனாலும் வேஸ்ட்டு தான். இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம் போட்டிருப்போம், அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து சிங்க் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா நமக்கு வந்து அதிகமாக பாத்திரம் இருக்கும், போட்டு கழுவுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பெரிய சிங்காக வேணும். எனக்கு டபுள் சிங்க் வைக்கணும் தான் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பவுல் வந்து குட்டி குட்டியாக இருக்கவும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் பெருசாக பார்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பவுல் உள்ள சிங்க் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாத்திரம் கழுவிட்டு கழுவி வைக்கிறதுக்கான ஒரு ஏரியா இது. இங்கே வந்தீங்கன்னா இது வந்து தட்டு வைக்கிறதுக்கு, இது கிண்ணம் டம்ளர் இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுக்கு. இதில் தண்ணி வடிஞ்சுதுன்னா நம்ம எடுத்து கீழே ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணி வடிஞ்சுதுன்னா எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தான், அது ஸ்டீலில் தான் இருக்குது. ஏன்னா ஸ்டீலில் இருந்தால் பெரும்பாலும் துரு பிடிக்காமல் இருக்கும், அதனால் இது ஸ்டீலில் இருக்குது. இது முடியலாம். அது நம்ம லைட்டை அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டால் போதும், அதுவே தானாக ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்வம் இந்த பக்கத்தில் வச்சுருக்கோம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் கபோர்டு தான் வச்சுருந்தோம். அப்போ என்னென்னா இந்த ஏரியா வந்து சின்னது, கபோர்டு வச்சு இதை க்ளோஸ் பண்ணி இந்த பக்கமும் இடம் பத்தாது, இந்த பக்கமும் பத்தாது அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன சொல்லிட்டோம், கடைசி நேரத்தில் மாற்றிட்டோம். ஏன்னா இதுக்கு வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும், ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக தானே இருக்குது, அதனால இது க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டோம். அதனால இது ஓப்பன்லேயே வந்து ஆர்வம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்வோக்கு தனியாக ஒரு டேப் கொடுத்துட்டோம் நாங்கள். பெரும்பாலும் வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கில் இருந்த பைப்லேயே கனெக்ட் பண்ணி இங்கே கொடுப்பாங்க. நாங்கள் அப்படி வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே தனியாக டேப் கொடுத்துட்டு இங்கேயும் வந்து ஆர்வோ கனெக்ட் பண்ணி அந்த வேஸ்ட்டு தண்ணி போகிறதுக்கு, அந்த தண்ணி போகிறது பார்த்திங்கன்னா சிங்கில் தான் நம்ம போட்டு விடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், எங்களுக்கு ஒரு பைப் கொடுத்து வெளியில் போகிற மாதிரி, வெளியில் இந்த சிங்க்கு தண்ணி வெளியில் போகுது பார்த்திங்களா, அந்த தண்ணியில் இது போய் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இது வந்து பண்ணிவிட்டு இதை இந்த வேஸ்ட்டு தண்ணி போகிற ஓசை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டோம்.
நாம இதுக்கு முன்னாடி வந்து ஆர்வோ வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. எங்கேயுமே யூஸ் பண்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. ஏன்னா நமக்கு நல்ல தண்ணி கார்பரேஷன் தண்ணியிலே வந்துருது, அப்படி பத்தல அப்படின்னா நம்ம கேன் தண்ணி வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம், ஆர்வோ வாங்கணுன்ற ஒரு கட்டாயம் வந்தது கிடையாது. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் போர் தண்ணி தான் இருக்கு. நல்ல தண்ணி வர்றதுக்கு ஏன்னா புதுசா தான் இந்த ஏரியால வீடு ஆகிட்டு இருக்கு, அதனால இந்த உடனே எல்லாம் தண்ணி நல்ல தண்ணி கிடைக்காது, சர்வீஸ் கிடைக்காது. அதனால அது வரைக்கும் நமக்கு ஆர்வோ கண்டிப்பா தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்வோ ஒன்று வாங்கி மாற்றணும். ஆர்வோ வந்து என்ன பிராண்டு, என்ன ஆர்வோ பிராண்ட் தெரிஞ்சிருக்கும், ஃபேபர்ன் இருக்கு. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் தனியாக இதெல்லாம் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் தனியாக உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தனியாக சொல்கிறேன். இந்த இடத்துல நமக்கு ஆர்வோ இருக்கு. இப்போ நம்ம கீழே இருக்க கபோர்டெல்லாம் பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டஸ்ட்பின்லாம் வச்சுருக்கோம், டஸ்ட்பின். அப்புறம் இங்கே சோப்புங்க வைக்கிறதுக்கு, ஏதாவது லிக்விட் எதுனா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது சீட் ஒன்று கீழே விரிக்கிறதுக்கு, பிளைவுட்டில் டைரெக்டாக ஈரமோ எதுவும் அழுக்கோ படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சீட் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை எடுத்துகிட்டு நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டஸ்ட்பின், இந்த சின்ன டஸ்ட்பினை உள்ளே வச்சுட்டு தான் எடுங்க, ஏன்னா இது எடுத்து நம்ம கழுவ முடியாது இல்லையா. அதனால் இந்த டஸ்ட்பினில் வேஸ்டெல்லாம் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா அது வந்து அது மூடிக்கும். அதுவே எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். எல்லாம் நினைப்பீங்க கைப்பிடி வைக்கல அப்படின்னு நினைப்பீங்க. கைப்பிடி வைக்கிறது வந்து அந்த அளவுக்கு லக்ஸரி கிடையாது. கைப்பிடி இல்லாமல் இருக்கிறது தான் நல்ல லக்ஸரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கைப்பிடியெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டோம். எந்த அளவுக்கு அதிகமாக நல்லா பார்த்து பார்த்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது சாதாரணமாக என்னன்னு தெரியல, ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொன்றுமே இப்படி தான் இருக்கணும், இந்த கலரில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். அப்புறம் அதை ஒட்டின போலயே சின்ன ட்ராயர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம யூஸ் பண்ண வந்து அது வந்து பழகிறோம். ஏன்னா இப்போ புதுசு தானே அதனால் அப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ட்ரையர் கொடுத்துருக்காங்க. பொருள்கள் எது வைக்கலாம் எது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறது தான். இதில் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இஷ்டம். இது குக்கருங்க இல்லைன்னா சின்ன சின்ன கிண்ணங்கள் இல்லைன்னா மளிகை ஜாமானம் இது மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதைத்தான் இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கட்டாயம் கிடையாது. இதே இடத்துல ரெண்டு ட்ரையர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ரெண்டு ரேக்கு, இது வந்து டபுள் டோர், ரெண்டாக அப்படி க்ளோ ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸ்பேஸ் என்னமோ நமக்கு நிறையா தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக இப்படி பண்ணிட்டோம்னா போதும், அதுவே போயிருக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கார்னருக்கு நான் ஒரு இது ஃபுல்லுமே கார்னர், எனக்கு வந்து அந்த இப்படி இழுத்தா வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு இது அந்த ஸ்டீலில் அந்த மாதிரியெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இதுக்கே இவ்வளோ ரேட் ஆகிடுச்சு, அதெல்லாம் சேர்த்து சேர்த்து நம்ம பண்ணுறப்போ ரேட் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. நான் ஒவ்வொன்றா கம்மி பண்ணி எதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுனா கம்மி பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது உள்ளே ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற பாத்திரங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்க போகுது, அதுக்கு எதுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். அடுத்து இங்கே இதுவும் அப்படி தான் டபுள் டோர் உள்ளது. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்களுக்கு எவ்வளோ இடம் வந்தாலும் பத்தாது, ஆனால் பரவாயில்ல நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இதுவும் டபுள் டோர் தான், அவ்வளோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கபோர்டுங்களை பொறுத்த வரைக்கும் ட்ராயர் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு டோர் போட்டிருப்பாங்க அவ்வளோதான், சிங்கிள் டோர் அப்புறம் பெரிய டோர் இந்த மாதிரி. இது வந்து சிங்கிள் டோர், நமக்கு தேவைன்னா இந்த எல்லா இதுலேயுமே இது வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா நம்ம வச்சுக்கலாம். நமக்கு ரெண்டு வேணும் அப்படின்னா இதை வச்சிடலாம். இல்லை பெரிய பாத்திரமான அரிசி டின்னு இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா இதை எடுத்துட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொன்றிலையும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு டால் யூனிட். இந்த டால் யூனிட்டுமே அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரேட்டை பொறுத்து தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு டோர் வந்து அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை செலக்ட் பண்ணேன். இதையும் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீல் ரேக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்டீல் ரேக் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி, விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் பிளைவுட்லேயே நம்ம வந்து இது பிளைவுட் மேலே ஏதாவது விரிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது ஆன்லைனில் கிடைக்கிது, வாங்கி நம்ம விரிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது வந்து நான் வந்து இதுதான் வாங்கினேன். இது வந்து உள்ளே வந்து செட்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து மட்டும் ஒன்று மட்டும் தனியாக கலட்டி எடுக்கிற மாதிரி, ஒன்று வந்து ஃபிக்ஸடாக இருக்குது இதில் இந்த ரேக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இந்த இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இதுக்கப்புறமா நான் இந்த ஃப்ரிட்ஜோட வீடியோ எப்படி இருக்குது, இந்த ஃப்ரிட்ஜ் என்ன ஃப்ரிட்ஜ் என்ன விலை அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரிட்ஜ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா?
சரி சரி அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வால் யூனிட். வால் யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு ரேக் வந்து கண்ணாடியில் வேணும், ஒன்று வந்து பிளைவுட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதனால தான் எனக்கு ஒன்றுக்கு ஒன்று இப்படி இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கண்ணாடியில் ஒரு சைடு, அப்புறமா பார்த்தீங்கன்னா உட்டில் ஒரு சைடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் உள்ளே எல்லாம் ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து சொன்னது நம்ம விருப்பப்பட்டு சொன்னது, அந்த இதில் லைட் வேணும், அப்புறம் இதுலேயும் லைட் வேணும், அந்த கண்ணாடி இருக்கிறதுலாம் லைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால எல்லாத்துலேயும் கண்ணாடி கொடுத்தாங்க. இதுலேயுமே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக தான் இருக்கும். இது நமக்கு வீட்டில் வந்து கண்ணாடி பொருட்கள்லாம் அதிகமாக இருக்குது, நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணுற கண்ணாடி பொருள்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் தூக்கிட்டு வந்து இதுக்குள்ளே வச்சு விட்றலாம். வால் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரே மாதிரி, ஒன்று கண்ணாடி பிளைவுட்டு, கண்ணாடி பிளைவுட்டு, அப்புறம் கண்ணாடி இந்த மாதிரி கொடுத்து இந்த சைடு, அப்புறம் அங்கே ஜன்னல் நடுவில் வந்து ஜன்னல் வந்துடுச்சு. அந்த ஜன்னலுக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கோம், அதை வாங்கி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். முதல்ல நம்ம சமைக்கிற இடம், சமைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கவுண்டர் டாப்க்கு வந்தாச்சு. நான் முன்னாடியே சொன்னதான் நம்ம வந்து ஐலண்ட் கிச்சன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐலண்ட் கிச்சன் சிம்னி வந்து சென்டரில் பண்ணியிருக்கோம், அடுப்பு வந்து நடுவில் இருக்கிறதுனால சிம்னி சென்டரில். பெரிய பெரிய கதைகள்லாம் இருக்குது நம்ம வீடியோவில் இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும், அந்த மாதிரி நிறைய கதைகள் நிறைய ஸ்டோரிகள் நிறைய கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னா வீடியோ வந்து லென்த்து போயிட்டே இருக்கும், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு அதெல்லாம் என்னோடய கிச்சன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறமா சொல்கிறேன். இதுக்காக எத்தனை டென்ஷன் ஆனோம், எப்படி அலைஞ்சோம், எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சாதாரணமாக இந்த கிச்சனை நான் வந்து பண்ணிடல, இந்த கிச்சன் இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ டார்ச்சர் இருந்துச்சு, எவ்வளோ ஒரு டென்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னாலேயே அதை ஏற்றுக்கவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப இது. அப்புறமா பார்த்தீங்கன்னா சிம்னியும் பார்த்தீங்கன்னா ஃபேபர் தான், அடுப்பும் பார்த்தீங்கன்னா ஃபேபர் தான். இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஆர்வம், சிம்னி ஹாபு ஃப்ரிட்ஜு அப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இந்த பொருள் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா. அதனால் நான் வந்து ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்புறமா சொல்லிடுறேன். அப்புறமா இங்கே ஒரு அடுப்பு, அடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்லரி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஸ்பூனு கரண்டி இந்த மாதிரியெல்லாம் போடுறதுக்கான ஒரு இது இந்த இடத்துல இருக்குது, நம்ம அடுப்புக்கு கீழவே இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நார்மல் சின்ன ஒரு ட்ராயர் இருக்குது. அதுக்கப்புறம் இது இந்த பெருசு இதில் குக்கர்லாம் வச்சுக்கலாம், டக்குன்னு எடுத்து வடைச்சட்டிங்கெல்லாம் வச்சுக்கலாம், டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து ஆயில் புல் அவுட், எண்ணெய் பாட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு இது ரெண்டு இட ரெண்டு இருக்குது. நம்ம எண்ணெய் பாட்டில் வைக்கலாமா இல்லை ஜாமான நம்ம பாட்டிலுங்க இந்த மளிகை ஜாமான பாட்டிலுங்க வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம், அது நம்ம விருப்பம். ஒவ்வொரு பொருளும் எங்கே வேணும் எங்கே வேணாம் வைக்கிறதுன்றதெல்லாம் நம்ம விருப்பம், இதுதான் செய்யணும்லாம் கட்டாயம் கிடையாது. அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது ஒரு கபோர்டு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய் கூடை, இங்கே இவ்வளோ இடம் இருக்குது நம்ம காய்கறியெல்லாம் வைக்கிறதுக்கு என்ன இடம் அப்படின்னு யோசிப்போம் பார்த்தீங்களா, இந்த இருக்குது நம்ம காய்கறி கூடை வைக்கிறதுக்கு. இதுவும் நம்ம இதோட செட்டாகவே தான் நாங்கள் சொல்லி வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க, இதில் நமக்கு என்ன தேவை ஏதாவது நாம் அதிகமாக எடுக்க மாட்டோம் கவரோடையே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பொருளெல்லாம் இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வச்சதுக்கப்புறம் தான் எது எது எங்கே வைக்கலான்றது தெரியும். அப்புறம் இது எதுக்கு வச்சுருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க, இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது நம்ம கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சேன். அப்புறம் அங்கே ஒரு ஃப்ளவர் வாஸ் ஒன்று வச்சுருக்கேன், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அங்கே ஒன்று வச்சுருக்கேன். அப்புறமா இந்த லைட்டை காட்டுறேன். அப்புறமா கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட் பேனல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஓப்பனில் இருந்துச்சுன்னா நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து பார்க்குறப்போ நம்ம கிச்சன் பார்க்குறக்கு வியூ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அதனாலவே இதை மறைக்க வேண்டான்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுட்டோம். வீடு கட்டின அன்னையிலேருந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நிறைய யோசித்து கடைசி நேரத்தில் சரி இந்த மாதிரி உட் பேனல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா உட் பேனல் இந்த லாஸ்டில் கீழேருந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து கீழே இறங்கிடுச்சு, அப்படியே வந்து கீழே இறங்கிருச்சு. அழகான ஒரு உட் பேனல் பண்ணியாச்சு. இந்த உட் பேனல் கலரும் கூட நம்ம தான் சூஸ் பண்ணி என்னென்ன கலர் வேணும் அப்படின்ற முதல் கொண்டு நம்ம பேசிட்டு அவங்க நம்மளும் பேசி தான் முடிவு பண்ணி பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எம்டியாக இருந்தால் அந்த ஓப்பன் வந்து எம்டியாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு லைட் வாங்கி தொங்க விட்டுட்டோம். ஒன்று வந்து கொஞ்சம் உயரமாகவும் ஒன்று உயரம் கம்மியாகவும் இந்த மாதிரி தொங்க விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள ஒரு ரெண்டு இந்த இடமும் சும்மா இருந்தால் நல்லா இருக்காது முழுமுழுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெண்டு ரேக் இது கொடுத்துருக்கோம். இதில் வந்து நமக்கு ரெண்டு செடி வாங்கியிருக்கேன் அது வைக்கலாம், இல்லை நிறைய கிஃப்டெல்லாம் வந்திருக்குல்ல அந்த கிஃப்ட்டில் இருக்க பொருட்கள்லாம் இங்கே எதுனா எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கல் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரானைட் கிடையாது,
இது வந்து குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல். அந்த மாதிரி கிரானைட்டை விட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் இந்த கல் இந்த கலருங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த கலர் யூஸ் பண்ணேன். நம்ம வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை வர்றதுக்கு, வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இடங்களை நம்ம பார்க்குறப்போ நம்ம வீடு கட்டினா இந்த மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி கிச்சன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் இருந்துச்சுல. அந்த நிறைய கனவுகளை நான் இந்த கிச்சனில் கொடுத்துருக்கேன். அது எல்லாருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்கு வந்து சீலிங் போட்டிருக்கோம். சீலிங் வந்து கிச்சனுக்கு நார்மலாக யாருமே சீலிங்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா என்ன பச பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருமே சீலிங்லாம் போட மாட்டாங்க. நான் சீலிங் கண்டிப்பாக எங்கள் கிச்சனுக்கு வேணும் அப்படின்றக்காக நாங்கள் விருப்பப்பட்டு போட்டது தான் சீலிங். ஏன்னா நம்ம நடுவில் வந்து சிம்னி வைக்கிறோம், அப்போ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக கண்டிப்பாக எங்களுக்கு சீலிங் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் சீலிங் வச்சோம். அப்புறமா லைட் முதல் கொண்டு நம்ம விருப்பப்படி நம்ம வாங்கிக்கிட்டது தான். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணினது ஹோம் லைனில். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் ஹோம் லைன் கிச்சனுக்கு போயிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு நாங்கள் அங்கே தான் புக் பண்ணி இந்த கிச்சன் வந்து நாங்கள் பண்ணோம். பில்டர் சைடு வந்து நாங்கள் எங்கள் கிச்சனுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் கிச்சன் தவிர எங்கள் கிச்சனுக்கு எதுவுமே நீங்கள் பண்ணி கொடுக்க வேணாம், வீடு மட்டும் எங்களுக்கு கட்டி கொடு, எம்டியாக மட்டும் கிச்சனுக்கு மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லினால அவங்க கிச்சன் மட்டும் எம்டியாக விட்டு பெயிண்டிங் மட்டும்தான் அவங்க இதில் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் அப்புறம் அந்த பைப் லைன் வந்து கொடுத்து விட்ருக்காங்க. இந்த வேலை அவங்க பண்ணாங்க, மற்ற எல்லாமே நம்ம ஹோம் லைனில் பண்ணது தான். ரொம்ப அருமையாக நான் நினச்ச மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு நிறைய உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் எல்லாம் பண்ணி தான் நான் இந்த மாதிரி கிச்சன் வந்து நான் பண்ணேன். அது சாதாரணமாக இந்த கிச்சன் இவ்வளோ அழகாக வந்துடல, இதுக்கு பல பல காரணங்கள் இருக்குது, நிறைய ரீசன்கள் சொன்னாங்க, நிறைய விதங்கள்ல நிறைய இதெல்லாம் வராது அப்படி நினச்ச மாதிரிலாம் நடந்துச்சு. அந்த டென்ஷன்லாம் தாண்டி இந்த கிச்சனை நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிட்டோம். அப்புறம் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்லிட்டேன், குவார்ட்ஸில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த ப்ளூ கலரில் என்னது அப்படின்னு சொன்னீங்க, அது பிளைவுட்டா இல்லை ஸ்டிக்கரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அது எல்லாமே கண்ணாடி, ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கண்ணாடி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான், உங்களுக்குள்ளே பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா, கண்ணாடி எல்லாமே நல்ல பிராண்டான கம்பெனி தான் கண்ணாடி. செயின்ட் கோபியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிராண்டு தான். ரொம்ப அதுக்கு ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆகக்கூடாது, ஓரங்களை உடையக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அலுமினியத்தில் ஃப்ரேம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. லேகர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டிசைனுக்கு பேர் லேகர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த இதற்கு பார்த்திங்களா, இது வந்து நம்ம அக்ரிலிக், இதுவும் ஹை குவாலிட்டி, இதுவும் ஹை குவாலிட்டி, அதுவும் ஹை குவாலிட்டி தான். எல்லாமே இருக்கிறதுலையே கொஞ்சம் கம்மியாக இல்லாமல் அதிகமான விலை கொடுத்த ஒரு பொருள், அதிகமான ஒரு லக்ஸரியான ஒரு பொருளாக இருக்கணும்னு தான் எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணோம். இதுவும் அக்ரிலிக், இந்த கண்ணாடியும் செயின்ட் கோபின் தான். இந்த கண்ணாடியுமே பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் போட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராது, அதாவது உடஞ்சிரதோ இல்லை கீரல் விடுறதோ இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்றக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ரேக்குங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ரேக் எல்லாமே பிளைவுட்டில் தான். நாங்கள் ஆரம்பத்தில் கேட்டதே அப்படி தான், எம்டிஎஃப் இருக்குது, அப்புறம் என்னென்னமோ பேர் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பிளைவுட்டு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளைவுட்டே பண்ணிட்டோம். மாமாவுக்கு வந்து கொஞ்சம் பிளைவுட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்ணாடியிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் அவர் பார்த்துட்டு ஆமாம் இதெல்லாம் கரெக்டு தான், நல்லா இருக்குது பொருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் இது ஒன்றும். அப்புறம் டைல்ஸு நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே நார்மலாக நம்ம கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கிளாஸியாக இருக்கிற டைல்ஸ் தான் ஓட்டுவாங்க, ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல 3D இருக்கிற மாதிரி டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். எதுக்காகனா நம்ம கிச்சன் வெளியிலேருந்து பார்க்குறப்ப அங்கே எண்ணெய் பிசுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது, அந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறது இடத்துல நம்ம எப்பயுமே நடுவில் தான் சமைக்க போகிறோம். அதனால் இங்கே வந்து நம்ம பார்க்குறதுக்கு எது லுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். இது வந்து 3D இருக்கிற இந்த கலர், அதுவும் நம்ம கிச்சனுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கணும். ரொம்ப பிளைனாக இருந்தாலும் கவுண்டர் டாப் கலரும் அதுவும் ஒன்றா ஆயிரும் சொல்லிட்டு கொஞ்சம் கிரே மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிற கலர் வந்து நாங்கள் கிச்சனுக்கு வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. இது வாங்கினப்ப யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் போட்டதுக்கப்புறம் கிச்சனோட அழகே இந்த டைல்ஸ் போட்டதுனால தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நான் ஒவ்வொரு செலெக்ஷனுமே நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பொழுதுனைக்கு நான் இது சொல்கிறதுக்கு காரணமே நம்ம பண்ணுற செலெக்ஷனை பொறுத்து தான் ஒரு வீடு அழகாகிறதும் எப்படி இருக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலெக்ஷன் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான். எவ்வளோ லட்சங்கள் கொடுத்தாலுமே ஒரு பொருள் நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுல தான் இருக்குது. 500 ரூபாய்க்கு நம்ம ஒரு செலெக்ஷன் பண்ணாலுமே அதோட கலர் சூஸ் எப்படி பண்ணுற அதை பொறுத்தது அது லக்ஸரியாக கட்டும். அதே போல் நாங்கள் இந்த கிச்சனுக்காக தான் இந்த வீடே கட்டணும்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பல இடங்களில் போய் நாங்கள் இடம் பார்த்துருக்கோம், வீடு கட்டின வீடுங்களை பார்த்துருக்கோம், ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி கிச்சனுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேன்னு சொன்னதுனால தான் கிச்சன் எந்த மாதிரி வேணும் அப்படி எந்த சைஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் மற்ற ரூம்களையெல்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ண அவங்கள்ட்ட கேட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, எங்கள் கிச்சனுக்கு
கிச்சனுக்கு இந்த சைஸ் வேணும், 16x16 எனக்கு கிச்சன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த கிச்சனை 16x16 எந்த இடத்துல போட்டால் நல்லா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து போட்டு கொடுத்ததுனால தான் நாங்கள் இங்கே ஓகே பண்ணோம். கிச்சன் மட்டும் அவங்க இந்த சைஸுக்கு எங்களுக்கு ஓகே இல்லைன்னா நாங்கள் இந்த இங்கே வந்து லேண்டு வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று சொல்லப்போனால் நம்ம வீடு கட்டினதுக்கு ரீசனே இந்த கிச்சனுக்காக தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கிச்சன்றது ஒரு கனவாகவே எனக்கு இருந்துச்சு, அதுக்காகவே கிச்சனை உருவாக்கணும். அப்புறம் இந்த கிச்சனை வந்து உடனே புக் பண்ணி உடனேலாம் வாங்கலை, நம்ம இந்த வீட்டில் என்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த வானம் தோண்டுனாங்களோ அன்னைக்கே நாங்கள் போய் ஹோம்லைனில் போய் கிச்சன் வந்து நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். இந்த கிச்சன் வேணும், இப்படி வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிசைன் போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11 மாதம் இந்த கிச்சனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு வந்து பண்ணாங்க. 45 நாள் டைம் கொடுத்தாங்க. அந்த 45 நாளில் இந்த இதுகள்லாம் செய்கிறது பாக்ஸ் பாக்ஸாக அடித்து கொண்டு வந்து வச்சுட்டு ஃபிட் பண்ணது ஒரு 5 நாளில் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஈஸியாக வேலை முடிச்சிட்டாங்க. 10 மாதமும் அங்கே ஹோம்லேனுக்கு போவோம், பேசுவோம், அந்த டிசைனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பொருள் இங்கே வேணும் வேணுவோம், இந்த பொருள் வேணானுவோம், இன்னொரு டைம் போய் இதை சேர்த்துக்கலானுவோம், இன்னொன்று சேர்க்க வேணான்னு சொல்வோம். இந்த மாதிரி பல டிஸ்கஸ் போச்சு, நிறைய டிஸ்கஸ் போச்சு, நிறைய வாக்குவாதங்கள் போச்சு, நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, நிறைய இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம ஆரம்பத்தில் பேசினது ஒன்றா இருந்துச்சு, முடிச்சது ஒன்றா இருந்துச்சு. இந்த மாதிரி பல பல பிரச்சனைகளாக வந்து கடைசியில் ஒரு கிச்சனை வந்து அப்படியே முடிவு பண்ணி வந்தாச்சு. அதுக்கு இதை முடித்து அவங்க என்கிட்ட இந்த மாதிரி காட்டினதுக்கு அப்புறமா தான் என் மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷமே வந்துச்சு. அது வரைக்கும் என்கிட்ட என் மனசுக்குள்ளேயும் சரி, நான் வெளியில் இவங்க கிட்ட பேசினதுலேயும் சரி, என்ன இன்னும் திருப்தி ஆகலையான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. அந்த வரைக்கும் என் மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் கிடையாது, அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. இதை எப்படி நம்ம இப்படி அவுட்புட் பார்த்தோமோ அதுக்கப்புறம் தான் என் மனசுக்குள்ளே நிம்மதி வந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே கிச்சன் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா கிச்சன் வியூ தான் இப்படி இருக்குமா, இதை பார்த்த உடனே வீடே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சூப்பராக இருக்குது, கிச்சன் சூப்பராக இருக்குது, கிச்சன் வீடே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இந்த வார்த்தை கூட நம்ம எல்லாருக்கும் அதில் எல்லாருக்கிட்டேருந்து கேட்கலைன்னா நல்லா இருக்காது இல்லை, அதனால சரி பரவாயில்ல எல்லோரும் சொல்கிறாங்க நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் அதிக சந்தோஷமாச்சு. அதே போல் இன்னொன்று முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம சிம்னியை பற்றி, ஆர்வோ பற்றி, அப்புறம் ஹாப் என்ன எப்படி வாங்கணும், அப்புறம் ஃப்ரிட்ஜ் என்ன ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா ஓகே இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்லுவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்தையுமே உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒன்றே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த கிச்சன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்லேயுமே தான் பரவாயில்ல நம்ம சந்தோஷம், இந்த கிச்சன் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டை பார்க்குறப்ப தான் இன்னும் எனக்கு இருக்கிற சந்தோஷத்தோட இன்னும் அதிக சந்தோஷம் கிடைக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டுறப்ப ஏதாவது ஒன்று நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கனவாக எதிர்பார்ப்புகளோட கட்டணும் இல்லையா, அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம கிச்சன். அந்த எதிர்பார்ப்பு எனக்கு திருப்தியாக இருந்தது, உங்களுக்கு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த சேனல் நம்ம ஒரு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு இவ்வளோ லக்ஸரியாக கிச்சன் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி நம்ம சேனல் சமைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கிச்சன் தேவை. நம்ம இனியும் எப்போ பாரு சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டியாக சமைச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், கிச்சன் நல்லா பண்ணணும், நமக்கு ஒரு ஆசை கனவுங்கள்லாம் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே வீடு அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். நம்மளும் ஒரு நிறைய குட்டி வீட்டிலேருந்து நல்லா பெரிய வீடு வரைக்கும் குடியிருந்திருக்கோம். அந்த வீட்டுகளையெல்லாம் சில கிச்சனுங்களை நமக்கு பிடிச்சும் பிடிக்கலைனாலும் கண்டிப்பாக அது பிடிச்சே தீரணும் அப்படின்ற கட்டாயத்தில் நம்ம இருந்திருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்குன்னு ஒரு கிச்சன் வரப்போ அது எவ்வளோ பெரிய கனவாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.